வணக்கம் மாணவர்களே, நான் ஆசிரியை ரூபாம்பிகை முருகன். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று அறிவியல் ஆண்டு 5 மின்சாரம் தலைப்பின் 2 பாகத்தினை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய பாடத்தில் மின்சுற்றின் வகைகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? சோ, கடந்த தலைப்பில் முழுமையான மின்சுற்று, அதாவது மின்சுற்றில் உள்ள பாகங்கள் மற்றும் அதன் குறியீடுகளை பார்த்தோம். சரிங்களா? கண்டிப்பாக நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் ஆசிரியர். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மின்கலன், சரிங்களா, மின் விசை, மின் குமிழ், மின் கம்பி. சோ, இந்த 4 அடங்கியதுதான் ஒரு முழுமையான மின்சுற்று. சரிங்களா? சரி, இன்று மின்சுற்றின் வகைகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, சோ, 2 வகையான மின்சுற்றுகள் உள்ளன. முதலாவது தொடர் மின்சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொடர் மின்சுற்று. ஓகே, தொடர் மின்சுற்று என்றால் பாருங்க, ஒரு மின்கலன், 2 மின் குமிழ்கள் தொடர்ச்சியாக பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? ஓகே, மற்றொன்று இணைக்கோடு மின்சுற்று. ஓகே, இணைக்கோடு மின்சுற்று பாத்தீங்கன்னா அதே பொருள்கள் தான், அதே பாகங்கள், அதாவது ஒரு மின்கலன், 2 மின்குமிழ், இங்க தொடர்ச்சியா பொருத்தப்பட்டிருக்கு இல்லையா, இங்க வந்து இணைக்கோடு முறையில் பொருத்தப்பட்டிருக்கு. பாருங்க, தனித்தனியாக இருக்கு. சோ, அதுதான் வித்தியாசம். சரிங்களா மாணவர்களே? சோ, இந்த பொருத்தப்படும் முறையில் ஏற்பட்ட அந்த வித்தியாசம் கண்டிப்பாக அந்த மின்சுற்றின் அல்லது மின்குமிழின் பிரகாசத்தை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். சரி மாணவர்களே, அடுத்து தொடர் மின்சுற்றின் தகவல்களை நம்ம தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? ஆசிரியர் முதல்ல கூறினது போல தொடர் மின்சுற்றில் மின்குமிழ்கள் தொடர்ச்சியாக பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? தொடர்ச்சியாக. அடுத்த விஷயம், இந்த படத்தை வந்து கவனமா பாருங்க. 3 மின்குமிழ்கள் இருக்கு இந்த மின்சுற்றுல. இது வந்து ஒரு தொடர் மின்சுற்று. 3 மின்குமிழ்கள், 3 மின்குமிழ்களும் ஒளிர்கிறது. ஒரு மின்குமிழ் பழுதடைந்து விட்டால், பாத்தீங்கன்னா ஒரு மின்குமிழ் பழுதடைந்துருச்சு, மற்ற மின்குமிழ்களும் ஒளிராது. சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மின்குமிழ் பழுதடைந்தால் மற்ற மின்குமிழ்கள் ஒளிராது. சரிங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து தொடர் மின்சுற்று. இந்த மின்னோட்ட பாதை, இந்த பாத்தீங்கன்னா இந்த மின்னோட்ட பாதை ஒரே பாதை தான். சோ, இந்த பாதையில திடீர்னு ஒரு இடத்துல இடையூறு ஏற்படும் போது, இடையூறு என்றால் இப்ப இந்த ஒரு மின்குமிழ் பழுதடைந்துருச்சு, அந்த மின்னோட்டம் வந்து முழுமையடையாது. அதனாலதான் மற்ற மின்குமிழ்கள்னாலையும் ஒளிர முடியவில்லை. சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த படத்தை பாருங்க மாணவர்களே. இது வந்து மின்கலன், 2 மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கு, ஒரு தொடர் மின்சுற்று. சரிங்களா? சோ, இங்க வந்து 6V அப்படின்னு எழுதியிருக்காங்க. 6V அப்படின்னா 6 வோல்டேஜ். வோல்டேஜ், வோல்டேஜ் அப்படின்னா மின்கலனின் சக்தி, மின்சக்தி. சோ, நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற மின்கலனுக்கு, ஒவ்வொரு மின்கலனுக்கும் சக்திகள் இருக்கு. இந்த மின்சக்தி எத்தனை வோல்டேஜ்னு நீங்க செக் பண்ணலாம். சரி, இப்போ இங்க ஒரு மின்கலன்ல 6 வோல்டேஜ் இருக்கு. இங்க பாருங்க, ஒவ்வொரு மின்குமிழுக்கும் 3 வோல்டேஜ் மின்சக்தி கிடைக்கிறது. இன்னொன்னு நீங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த லேகோ லோரி மாதிரி இப்படி போகுது இல்லையா? சோ, அது போகும்போது 6 பச்சை பந்துகளை எடுத்துட்டு போகுது. இந்த மின்கலன்ல இருந்து 6 பச்சை பந்துகள் போகும்போது இந்த மொத மின்குமில தாண்டும் போது 3 பச்சை பந்துகளை இங்க கொடுத்துருச்சு. அது வெளியாகும் போது மீதம் 3 பச்சை பந்துகள் இருக்கு. அது இந்த மின்குமிலுக்கு கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மின்குமிழ்கள் இந்த மின்கலனின் சக்தியை பகிர்ந்து கொள்கின்றன. தொடர் மின்சுற்றில் மின்குமிழ்கள் மின் சக்தியை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த விஷயத்தை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்தது இணைக்கோடு மின்சுற்று பார்த்து, முதல்ல ஆசிரியர் சொன்ன இல்லையா, இணைக்கோடு மின்சுற்றில் மின்குமிழ்கள் இணைக்கோடு முறையில் பொருத்தப்பட்டிருக்கும். இணைக்கோடு முறை தனித்தனியாக பொருத்தப்பட்டிருக்கும். மின்குமிழ்கள் பிரகாசமாக ஒளிரும். ஏன் இங்க பிரகாசம்?
அந்த தொடர் மின் சுற்றுல வந்து குறைவான பிரகாசம் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருந்தேன். என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். நீங்க இதை தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் தெரியும். இந்த பேப்பர் கிளிப் காகித செருகி வந்து ஒரு எளிதில் கடத்தியா ஒரு விசை போல இங்க பயன்படுத்தியிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பொடு மின் சுற்று. சோ மின் சுற்றை இணைத்தவுடன் இங்க பாருங்க மின் கலன்ல இருந்து அந்த சக்தி போகுது. முதல் மின் குமிழ் அப்புறம் இரண்டு மின் குமிழுக்கும் போகுது. ஒரு மின் குமிழ் பழுதடைந்தாலும் மற்ற மின் குமிழ் தொடர்ந்து ஒளிர்கிறது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நான் நம்புறேன். முதல்ல பாத்தீங்கன்னா தொடர்ல வந்து ஒரு மின் குமிழ் பழுதடைந்தால் மற்ற மின் குமிழ்கள் ஒளிராது. ஆனா இந்த இணைக்கோடு மின் சுற்றில் ஒரு மின் குமிழ் பழுதடைந்தாலும் மற்ற மின் குமிழ் தொடர்ந்து ஒளிரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த படத்துல டீச்சர் ஆசிரியர் உங்களுக்கு விளக்குறேன். ஓகே, இப்ப பாருங்க அதே ஒரு மின்கலன் 6 வோல்டேஜ், சரிங்களா? ஆனா அந்த மின் சுற்று பாதை தனித்தனி பாதை, சரிங்களா? சரி, இந்த படத்தை பாருங்கள் மாணவர்களே. இது வந்து அதே பேட்டரி, சரிங்களா? ஒரு மின்கலன் 6 வோல்டேஜ். இங்க வந்து மின் குமிழ்கள் இணை குடும்பத்தில் பொருத்தப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க அந்த லேகோ லோரிய பாருங்க. ஓகே, இங்க இருந்து 6 பச்சை பந்துகளை எடுத்துட்டு போகுது. முதல் மின் குமிழுக்கும் 6 பச்சை பந்துகள் கொடுக்குது, இரண்டாவது மின் குமிழுக்கும் 6 பச்சை பந்துகள் கொடுக்குது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எஸ், அதாவது இரண்டு மின் குமிழ்களுக்கும் முழுமையான மின்சக்தி கிடைக்கிறது. ரெண்டுக்கும் 6 வோல்ட். இதே நீங்க வந்து தொடர் மின் சுற்று, இதுல பாத்தீங்கன்னா 6 வோல்ட், 3 3 பாதி பாதி, பச்சை பந்து இதுக்கு 3 பச்சை பந்து. ஏன்னா இது தொடர் மின் சுற்றில் மின் குமிழ்கள் மின் சக்தியை பகிர்ந்து கொள்கின்றன. ஆனால் இணைக்கோடு மின் சுற்றில் என்ன நடக்குது? மின் சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் இருக்கும். மின் குமிழ்களுக்கு முழுமையான மின்சக்தி கிடைக்கிறது. முழுமையான மின்சக்தி கிடைக்கிறது. 6 வோல்ட், 6 வோல்ட், சரிங்களா? இதோட மின்னோட்ட பாதை தனித்தனி பாதை. அதனாலதான் ஒரு மின்குமிழ் வந்து பழுதடைந்தாலும் மற்ற மின்குமிழ் தொடர்ந்து ஒளிர்கிறது, சரிங்களா மாணவர்களே? அடுத்து உங்களுக்கான முதலாவது இடுபணி, தொடர் மற்றும் இணைக்கோடு மின் சுற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதன் வேறுபாடுகளை நீங்க வந்து ஒரு அட்டவணையில் குறிப்பு புத்தகத்தில் செய்ய வேண்டும். சோ தொடர் மின் சுற்று ஆசிரியர் வந்து உங்களுக்கு அந்த மின் சுற்று கொடுத்திருக்கேன், நீங்க இதை தெளிவாக வரைய வேண்டும். அடுத்து இணைக்கோடு மின் சுற்று, கீழே அதோட தன்மைகள். சோ கடந்த அந்த ஸ்லைட்ல டீச்சர் சொல்லியிருப்பேன் என்னென்ன தன்மைகள், தொடர் மின் சுற்றுக்கு என்ன தன்மைகள், சுற்றுக்கு என்ன தன்மைகள். சோ அதன் அடிப்படையில் நீங்க அட்டவணையை பூர்த்தி செய்யலாம், சரிங்களா? அடுத்த பகுதி உங்களுக்கான ஒரு கேள்வி, பேரங்காடி வீடு தொழிற்சாலையில எந்த மின் சுற்று பயன்படுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்க வீடுகே நீங்க யோசிச்சு பாருங்க. வீடுகள்ல உங்க வீட்டுல ஒரு மின் குமிழ் பழுதடைந்தால், உங்க அறையில வந்து மின் குமிழ் பழுதடைஞ்சிருச்சு, உங்க வீடுகள்ல உங்க வீட்டுல இருக்கிற அனைத்து மின் குமிழ்களும் பழுதடைந்துருமா, ஒளிராதா? இல்ல இல்லையா, மற்ற மின் குமிழ்கள் தொடர்ந்து ஒளிரும். அப்படி என்றால் நமது வீடுகளில் பயன்படுத்துவது இணைக்கோடு மின்சுற்று. வீடுகள் மட்டும் இல்ல, பேரங்காடி தொழிற்சாலைகள் எல்லா இடங்கள்லயும் நாம் பயன்படுத்துவது இணைக்கோடு மின்சுற்று. அப்ப நீங்க கேட்கலாம், தொடர் மின் சுற்று எங்க டீச்சர் நம்ம பயன்படுத்துவோம்? தொடர் மின் சுற்று சிறிய பொருள்கள், இப்ப வந்து உதாரணத்துக்கு வீட்டுல வந்து விளையாட்டு மகிழுந்து வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி பொருள்கள்ல வந்து தொடர் மின் சுற்று இருக்கும். அந்த விளையாட்டு மகிழுந்துல ஏதாவது ஒரு பாகம் வந்து பழுதடைந்தால் அந்த உள்ள வந்து அந்த மின் சுற்று மின்னோட்டம் வந்து தடைப்படும், சரிங்களா? இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம். இது பாத்தீங்கன்னா மின் சுற்றில் மின் கலனின் எண்ணிக்கை, சரிங்களா? இங்க பாருங்க, இந்த மின் சுற்றுல ஒரு மின்கலன் இருக்கு, இதுல இரண்டு மின்கலன் இருக்கு. டிம்மர் பிரைட்டர், டிம்மர் அப்படின்னா மங்களாக ஒளிர்கிறது, மின்குமிழ் மங்களாக ஒளிர்கிறது.
மின்குமிழ் பிரகாசமாக ஒளிர்கிறது. ஏன் இரண்டு மின்கலன் இருக்கும்போது அந்த மின்குமிழ் பிரகாசமாக ஒளிர்கிறது? எஸ் காரணம், இந்த மின்குமிழுக்கு அதிகமான மின் சக்தி கிடைக்கிறது. சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், மின்கலனின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மின்குமிழின் பிரகாசம் அதிகரிக்கும். சரிங்களா மாணவர்களே? அடுத்த பகுதி மாணவர்களே, மின் சுற்றில் மின் குமிழின் எண்ணிக்கை. முதல்ல பாத்தீங்கன்னா மின்கலனோட எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தாங்க இல்லையா. சோ இதுல பாருங்க, மின் குமிழோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க, மின்கலன் இரண்டு, ரெண்டு பரிசோதனைக்கும் இரண்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆகவே எந்த மின் சுற்றுல இருக்கிற மின் குமிழின் பிரகாசம் அதிகமாக இருக்கும்? கண்டிப்பாக ஒரு மின்குமிழ் பயன்படுத்தும் போதுதான் மின் குமிழின் பிரகாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முதலே தொடர் மின் சுற்று பத்தி படிச்சோம் இல்லையா. நீங்க வந்து அதிகமான மின்குமிழ்களை பொருத்தும் போது அவை மின்கலனின் சக்தியை பகிர்ந்து கொள்ளும். இப்போ இந்த கருதுகோள் அல்லது முடிவு வந்து மின்குமிழின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மின்குமிழின் பிரகாசம் குறையும். சரிங்களா? அடுத்து இடுப்பணி இரண்டு. இடுப்பணி இரண்டில் இந்த மின் சுற்றுகளை வரைந்து ஓகேங்களா, இந்த இது வந்து ஒரு பரிசோதனை. சரிங்களா? இந்த பரிசோதனையை வரைந்து இதன் மாறிகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். இந்த மாறிகளை அடையாளம் காண வேண்டும். அடுத்து அதன் முடிவை எழுத வேண்டும். சரிங்களா? சோ இடுப்பணி இரண்டு, இடுப்பணி மூன்றும் அதே போலதான். இந்த காணொலியில ஆசிரியர் உங்களுக்கு மூன்று இடுப்பணிகள் கொடுத்திருக்கு. இறுதி பகுதி, இந்த தலைப்பின் இறுதி. சோ அன்றாட வாழ்வில் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக முறையாக கையாள வேண்டும். நமது பாதுகாப்பு ரொம்ப அவசியம். சரிங்களா மாணவர்களே? இங்க பாத்தீங்கன்னா ஒரே மின் பொருத்தியில் பல மின் செருகிகளை பொருத்தக்கூடாது. அந்த தவறை வந்துட்டோம், நீங்க தவறை செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஈரமான கைகளோடு மின் விசையை தொடக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிப்படை தெரியும் கண்டிப்பா. ஓகே, மின் சாதன பொருள்களை சுயமாக பழுது பார்க்க கூடாது. அடுத்து பழுதடைந்த மின்சார பொருள்களை பயன்படுத்தக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த மின் அந்த பொருத்தி, சரிங்களா, மின் பொருத்தி பழுதடைந்திருக்கு. இதை வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. இங்க வந்து மின் தாக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். சரிங்களா மாணவர்களே? இத்துடன் மின்சாரம் தலைப்பு வந்து நிறைவடைகிறது. ஆசிரியர் கூறிய தகவல்கள் புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.